அவங்களோட ட்ரெஸ்லயும் ஃபுல்லா பாம்பு பாம்பா இருக்கும் ஓகேவா காஸ்டியூமும் அப்படி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு எங்க இருந்து பாம்பு வருதுன்னு தெரியல நான் என்ன பண்ணுவோன்னு சீன் ஃபுல்லா இப்படி இப்படி கீழே இருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க பாரு நீங்க மடியில இருக்க என்னோட சாரி அவங்க ஃபுல்லா எல்லாம் விரிச்சிட்டாங்க சோ எங்கயுமே என்னோட புடவைய தாண்டி உங்ககிட்ட வராது அதனால நீ பத்திரமா உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அழகா என்ன அப்படியே புடிச்சுக்கிட்டாங்க எனக்கு அப்படியே பயத்துல நான் இப்படி இப்படி நெஞ்சிட்டு இருந்த பாம்பு மாதிரியே அவங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க பேசுலயே ஒரு ஒரு பயம் தெரியுது இல்ல அந்த நிஜமான பயம் தாங்க பாம்புனால பயம் ஸோ இதுவும் அகேன் நைட் ஷார்ட் தான் எடுத்தாங்க ஸோ ஷி வாஸ் வெரி ஸ்வீட் அப்போ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க என்னையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நேச்சுரலாக சிரிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மேம் அதுக்கப்புறம் எப்பயாவது பார்த்தீங்களா ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ஆக்சுவலி ஆமாம் நாங்கள் பார்த்தோம் ஷூட்காக பார்க்கல ஏதாச்சும் ரேண்டமாக வேற ஒரு ஸ்டூடியோவை நாங்கள் போயிருக்கிறப்போ அங்கே அவங்கள பார்த்தோம் அவங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டு நல்லா பேசினாங்க அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டு எந்த ஒரு இன்னிபிஷனும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக அப்படியே பேசுகிற ஒரு ஆளுதான் தான் ஓகேவா ஸோ ஸோ ஸ்டூடியோவில் அதுக்கப்புறமா பார்த்தப்போ வந்துட்டு அம்மாவும் நானும் போயிட்டு வந்துட்டு ஆயமாம் எப்படி இருக்கீங்க பழைய தம்மன் பண்ணணும் ஓ ஆமாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்போக் ஃபார் லைக் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட வேலை பார்த்துட்டு போனாங்க ஸோ அந்த விதத்தில் ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட் பழைய தமிழ் படத்துல இருக்க ஒரு டைலாக் ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா ஐ பி ஹாப்பி பழைய தமிழ் படத்துலன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு நான் இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே ரொம்ப கிண்டல் பண்ண ஒரு டைலாக் இருக்கு என்னோட வருஷம் வருஷம் என்னோட பர்த்டே அப்போ இதை வந்து என்கிட்ட சொல்லி காட்டுவாங்க ஸோ அந்த டைலாக் வந்துட்டு அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்கிது பரமா வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதானே சொல்லுவீங்க கரெக்ட் இல்ல இனிமே அப்படி பண்ணிரணும் நான் இல்லங்க நான் எந்த க்ளூவும் கொடுக்கலங்க எஸ் சரத்குமார் தி சுப்ரீம் ஸ்டார் இருக்கிறதுலேயே வந்துட்டு எனக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் தான் ரொம்ப ஃபாண்டாக ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஏன்னா ஒரு சேட் பாயிண்ட் ஒரு டயர்ட்னஸ் தெரியுது அந்த மாதிரி எந்த ஒரு ரிகலெக்ஷனும் இல்லை ஏன்னா டு பி வெரி ஃப்ராங்க் எஸ்ஏசி ஏசி சார் வந்து கையில் தாங்கி பிடிச்சிக்கிட்டு பார்த்துப்பாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துக்கிட்ட ஒரு பீரியட் இது அவருக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அண்டு ரொம்ப டு டு த லெவல் எப்படின்னா இந்த ஒன் ஆஃப் த சீன்ஸில் வந்துட்டு சரத்குமார் எனக்கு அப்பாவாக இருப்பார் ஐ மீன் அவருக்கு பொண்ணாக நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் ஸோ அப்போ வந்துட்டு அவர் என்னை குளிக்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் ரெண்டு ஷாட்டுக்கு நடுவில் பக்கெட்டில் இருக்கிற தண்ணி ஆறி போயிருச்சு அண்ட் அது விடுறப்போ நான் தெரியாமல் சில் சில்லு இருக்கு நான் நான் இப்போ ரியாக்ட் பண்ணிட்டேன் அதை அவர் கேமரா பின்னாடி இருந்துட்டு பார்த்துட்டு